ஹே கிரேஸ் தமிழ், இன்னைக்கு நம்ம போறோம்னா அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐயோ சொல்ல வந்து மறந்துட்டேங்க, ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கேன். அதாவது சாப்டர்ஸ் எபிசோட் பண்ணி பார்க்குறோம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் போயிட்டுருக்கோம். அந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் இந்த ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா அந்த ஃபுட்டோட பேர் அந்த ஃபுட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலேருந்து சாப்பிட எண்ட் வரைக்கும் ஒரு அது வரும் கீழே சாப்டர்ஸ் வரும். நம்ம டெக் பாஸ் சேனலு அந்த மாதிரி சேனல் பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் வருங்க, சாப்டர்ஸாக செட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வராது, அந்த பேரெலாம் காமிக்காது, அந்த பாக்ஸில் வராது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 0.0 எல்லாம் நம்ம வந்து நம்ம செட் பண்ணிட்டு அதை அழுத்தோம்னா கரெக்டாக அதுக்கே வந்துடும். அதுதான் இன்னைக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். இவங்க வீடியோக்குள்ளே போக்கு காஷ். ஆனால் உங்கள் சேனல் வந்து 1000+ சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு, அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதை கிடைக்கும் காஷ். அந்த இது சாப்டர் உங்கள் பேர்லாம் போட்டு செட் பண்ண முடியும். ஆனால் வந்து நம்மளது வந்து நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வந்து 1000 கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர்னால வந்து 1000 கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர்னால அது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த சாப்டர்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணால் வரும் காஷ். ஆனால் வந்து கிளிக் பண்ணலாம் வராது, அந்த சாப்டர்ஸ் பேரில் வராது. ஆனால் நீங்கள் 1000+ சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வரும். எனக்கு இல்லாதனால வரல, எனக்கு நான் அதான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு 1000+ சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு இருக்கணும் காய்ஸ். அதான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். அது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, எங்கே எதுக்குள்ள போகலாம், யூடியூப் ஸ்டுடியோக்கில் போனாலும் சரிங்க, இல்லை யூடியூப்போட கிரியேட்டர் ஸ்டைட்டு போனாலும் சரி, அந்த இது கூகுள் க்ரோமில் கிரியேட்டர் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு போனாலும் சரி, நீங்கள் எதுக்கு போனாலும் சரிங்க, அதுக்கு நீங்கள் போய்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வீடியோ வேணும் அந்த வீடியோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எடிட் ஆப்ஷனை பார்த்திங்கனா அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மெயின் நம்பர் டிஸ்கிரிப்ஷன், அது அப்பப்போ ஓட செக் பண்ணிக்கிறோம்லங்க. டிஸ்கிரிப்ஷன் போய்க்கலாம், ஆரம்பிச்சுருங்க. டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு நீங்கள் நான் சும்மா எக்ஸாம்பிள் அடிக்கிறேன், உங்களுக்கு வேறு வீடியோவில் காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் போயிட்டு நீங்கள் வந்து 00 இஸ் அந்த இது போட்டுக்கணும். இஸ் போட்டு நீங்கள் வந்து 15 செகண்ட் வரைக்கும் போட்டதுக்கப்புறம் இங்கே ஸ்பேஸ் விட்டு நீங்கள் என்ன வீடியோ போட்டீங்க, இன்ட்ரோ அந்த மாதிரி போட்டுக்கணுங்க. இது எதுக்குன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அவங்க வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டே கே பார்த்துட்டாங்கன்னா ஒரு இதாகும். நீ அவங்க ஒரு சில அந்த அவங்க வியூவர்ஸ் திடீர்னு அந்த ஸ்ட்ரைட்டாக இதை போய் கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா வந்து வருவோம். ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் மாற்றி போட போட நம்ம வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு 1000+ சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஆட்ட வரும். இந்த எக்ஸாம்பிள் டெக் பாக்ஸ், இர்ஃபான் பிரதர் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேனல் அதனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு தேவையில்லை. 1000+ சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பாக்ஸ் போட்டு இந்த மாதிரிலாம் வரும் கைஸ். அது அப்படி தான் வந்து யூடியூபோட இதுலேயே இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடி போயிட்டு சும்மா மறுபடி 00 இஸ்ட்டு 56.7 அது இஸ் போட்டுக்கணும் கைஸ். அந்த 56.7 அந்த மாதிரி போட்டு இன்ட்ரோ அதாவது எக்ஸாம்பிளுக்கு எதோ ஒன்று அடிங்க. அவர் ஐயோ சாரி கைஸ், வெளியே வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து அவர் சேனல் இன்ட்ரோ அப்படின்னு போடணுங்க கைஸ். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசலை, சாரி இன்ட்ரோ ஸ்பெல்லிங் தப்பாக போட்டேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றுமே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே கட்டால ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோ இன்ட்ரோக்கு அப்புறம் ஃபஸ்ட்டுலேருந்து இந்த கடைசி வரைக்கும் ஒன்றா தான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எண்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்குள்ளே நீங்கள் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் காமிங்க. நீங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், வெயிட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து வச்சுக்கணும் நீங்கள் யுவர் சேனல் போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இருங்க, நான் வந்து இன்ட்ரோ இப்படி பேசியிருப்பேன். வெயிட் செகண்ட், இன்ட்ரோ வந்து ஒரு நிமிஷத்தில் பேசியிருப்பேன் இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 மினிட் வரைக்கும் பேசினேன், 1 மினிட் வரைக்கும் பேசியிருக்கேன்னா 1.12 இன்ட்ரோ போட்டுக்கணும். 1.12 அதுலேருந்து 1.2 இருங்க, இந்த இன்ட்ரோ இது 1.7 வரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரோ சேனல் இன்ட்ரோ போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசி எது வரைக்கும் பேசுகிறோன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் வந்து
9.43 வரைக்கும் பேசிக்கிறேன்னா 9.43 போன உடம்பு சரிங்கண்ணா. உங்களுக்கு வந்து இதிலே காமிங்க, உங்களுக்கு இதுலேயும் பண்ண முடியுங்க. உடம்பு சரிங்க, எடிட் போயிட்டு நீங்கள் இதிலேயே போய் பண்ணிக்கலாம். போயிட்டு இதில் இல்லை, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போயிட்டு அதை நான் சேவ் கொடுக்க மாட்டேன், அதனால் உங்களுக்கு வரல. 00 எஸ் போட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒன் இல்லை இல்லை, நம்ம வந்து எதை வச்சு பேசணும்னா 1:02 வரைக்கும் ஃபஸ்ட் இன்ட்ரோ பேசணும். நல்லா போயிச்சு போயிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரம்பிச்சிருங்க. கியூ கொடுத்துருண்ணா. 1:07 வரைக்கும் நம்ம இன்ட்ரோ சேனல் இன்ட்ரோ கொடுத்தோம். அதுக்கப்புறம் எப்படி தான் பண்ணீங்க, 9:43 அப்படி கொடுத்து நீங்கள் நீங்கள் என்ன அடிக்கணுமோ இப்போ போயிட்டு இன்ட்ரோனா இன்ட்ரோ கைஸ் இன்ட்ரோ அப்படி சர்ச் அப்படி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இருங்க, மாற்றி வச்சிட்டேன். அப்புறம் மடி கீழே கீழே வந்து அபவுட் வீடியோஸ்மாக அடிக்கிறேன் நான். அபவுட் வீடியோன்னு சும்மா சர்ச் போட்டிருக்கேன். நீங்கள் சேவ் கொடுத்துக்கணும், சேவ் கொடுத்தா வரும் கைஸ். சேவ் கொடுத்தீங்கன்னா இதாக வரும். நான் வந்து இன்னொரு வீடியோவில் போய் காமிக்கிறேன், ஆல்ரெடி அந்த வீடியோ இது பண்ணியிருந்தேன், டிஸ்கார்ட் கொடுத்துக்கிறேன். யோ தேங்க்ஸ் டு இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 0 பார்த்தீங்கன்னா மறுபடி இங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து வரும். இப்போ நான் வந்து 18:09:15 வைக்கிட்டேன்னா எண்டுக்கு போயிடுச்சு வீடியோ, அவுட்ரோ அவ்வளோ வீடியோ முடிஞ்சு. இந்த வரைக்கும் பேசியிருந்தேன், 9:50 வரைக்கும் இது பேசியிருக்கேன். 0:18 நின்றுட்டு வந்துச்சு. 0:13 அந்த நான் பேசியிருந்து முடிச்சுலாம் வந்துடுச்சு கைஸ். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது பண்ணணும். இது பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கிடைக்கும் கைஸ். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் அவ்வளோதான், நான் இதில் போய் பேசுகிறேன். தேங்க்யூ கைஸ் வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு பில் பண்ணி டிங் டாங் தேங்க்யூ கைஸ். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் டேக் கேர். அதை நான் கேஸ் பாபா கைஸ்.